ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 15வது வசனம் வரைக்கும் யாக்கோபின் சொப்பனத்தை நாம் வாசித்து நமக்கு பிரயோஜனம் உண்டாக அதை தியானிக்க இருக்கின்றோம். சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12 தொடங்கி 15 மட்டும். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. யாக்கோபு கண்ட சொப்பனம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு சொப்பனம். பல்வேறு விதமான சொப்பனங்களை மனிதர்கள் காண்பதுண்டு. சில சொப்பனங்களை கண்டால் அன்றிலிருந்து திகில் பிடித்துவிடும். சில சொப்பனங்களை கண்டால் இருக்கிற விசுவாசமும் இல்லாமல் போய்விடும், நம்பிக்கை அற்று போய்விடும். சில சொப்பனங்களை கண்டால் மனிதனுடைய வாழ்விலே தேவையில்லாத சந்தேகங்களும் குழப்பங்களும் உண்டாகிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே யாக்கோபு கண்ட சொப்பனம் முழுக்க முழுக்க ஒரு ஆசீர்வாதமான சொப்பனம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நமது வாழ்விலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சொப்பனங்களை காண தேவன் அருள் புரிவாராக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அநேக நன்மைகளை, வருங்கால அழகான திட்டங்களை தேவன் நம்மோடு கூட சொப்பனங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி தருவாராக. அல்லேலூயா. நாம் ஆசைப்பட்டால் கர்த்தரதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ராத்திரியெல்லாம் சினிமா பார்த்த மாதிரி சொப்பனம் கண்டுட்டே இருக்கிற சிலர் இருக்கிறார். கண்ணை மூடினாலே சினிமா ஓட தொடங்கிடும். காலையில எழும்புற வரைக்கும் பிறகு அந்த தூக்கமும் ஒரு நிம்மதியா இருக்காது. காலையில எழும்புனா கலக்கமும் திகிலும் குழப்பமும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், இளைப்பாறுதல் இல்லாத நிலைமையும் காணப்படும் இல்லையா? அதெல்லாம் பிசாசின் கிரியை. அந்த சொப்பனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் காட்டுகிற அர்த்தமுள்ள சொப்பனங்கள், பிரயோஜனமான சொப்பனங்கள், நமக்கு வழிகாட்டக்கூடிய சொப்பனங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லும் பொழுது, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு சொப்பனங்களும் தரிசனங்களும் நமது வாழ்வுக்கு தேவையாயிருக்கிறது. யாருக்கு அந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் அவ்வப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். அல்லேலூயா. நான் சொன்ன அந்த நல்ல சொப்பனங்கள், கர்த்தர் தருகின்ற சொப்பனங்கள். ஆமேன். நம்முடைய தொல்லையின் திரைச்சையினால் வருகிற சொப்பனங்கள் அல்ல, பிசாசானவன் கொண்டு போடுற சொப்பனங்கள் அல்ல, கர்த்தர் அருளுகிற நல்ல தரிசனங்கள், நல்ல சொப்பனங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஜப வேளைகளிலே, நம்முடைய தியான நேரத்திலே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தரிசனங்களை தருவாராக. ஆமென். நம்முடைய நித்திரையின் வேளையிலே கர்த்தர் நமக்கு நல்ல சொப்பனங்களை அருளி செய்வாராக. இந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் என்பது பல வேளைகளில் இல்லாமலே போகிறது. இன்றைக்கு கர்த்தரிடத்திலே நாம் கேட்கணும், இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகத்திலே நான் சாட்சியாய் வாழ்வதற்காக, நீர் எனக்கு குறித்தவைகளை நான் செய்து நிறைவேற்றுவதற்காக எனக்கு வழிகாட்டுதல் வேண்டும். அந்த வழிகாட்டை கொடுக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான காரியங்கள் தான், ஒன்று தரிசனம், ஒன்று சொப்பனம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வாஞ்சித்து என்னோடு பேசும் ஆண்டவரே,
எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் வாஞ்சையோடு கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பக்தர்கள் அநேகருக்கு கர்த்தர் சொப்பனங்களை காண்பித்திருக்கிறார். அது பைபிளில் வேத வசனங்களாக எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த சொப்பனங்கள் மிகவும் தேவையானவைகள். யோசேப்புக்கு சின்ன வயதிலே ரெண்டு சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த ரெண்டு சொப்பனங்களின்படி அந்த 11 அரிக்கட்டுகள் இவனுடைய அரிக்கட்டை வணங்கி நின்றன, அதுக்கு முன்பாக விழுந்து கிடந்தன. அதே போல சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இவனை வணங்கி நின்றன என்று ரெண்டு சொப்பனங்கள் கண்டான். அதனுடைய அர்த்தம், தன் சகோதரர்கள் எல்லாம் இவன் கைக்குள் வருவார்கள், இவன் தயவை நாடி இருப்பார்கள் என்பது. தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் இவனால் ஆதரிக்கப்படுவார்கள் என்பது. அந்த சொப்பனம் எழுத்தின்படி ஒரு அச்சுப்பிழை கூட இல்லாமல் அப்படியே யோசேப்பின் எதிர்காலத்தில் நிறைவேறினது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் தருகின்ற சொப்பனங்களுடைய மேன்மை. அந்த சொப்பனத்தை அன்றைக்கு அநேகர் பரிகசித்தார்கள். தகப்பனே சிரித்தார், என்னப்பா நானும் உங்க அம்மாவும் எல்லாரும் உன்னே வணங்குவோமா அப்படிதான் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரர்கள் எல்லாம் எரிச்சலும் பொறாமையும் கொண்டார்கள். என்ன, இவனுக்கு அரிக்கட்டுக்கு முன்பாக எங்கள் அரிக்கட்டுகள் விழுந்து விடுமா, நாங்களெல்லாம் இவனை போய் வணங்குவோமான்னு சொல்லி என்ன சொன்னாலும் சரி கடைசியில செய்தார்கள். அல்லேலூயா. இடையில அவனை அழிக்கவே அவர்கள் தீர்மானம் எடுத்து செயல்பட்ட பொழுதிலும் கர்த்தர் தம்முடைய சொப்பனத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் இதை பேசும் பொழுது ஒருவேளை உங்களில் சிலருக்கு சிறு வயதில் தரப்பட்ட சொப்பனங்கள், வாலிப காலத்தில் தரப்பட்ட சொப்பனங்கள், சமீப காலத்தில் உங்களுக்கு கர்த்தர் காட்டின சில சொப்பனங்கள் இன்னும் நிறைவேறவில்லை, ஆனால் நிச்சயம் அவைகள் அப்படியே நிறைவேற போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை பார்த்தால் அது நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. நேர் தலைகீழான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள், எதிர்மறை சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். யோசேப்பும் அப்படித்தான் இருந்தான். அவருடைய சொப்பனம் நிறைவேறும் என்று ஆவலோடு அவன் வளர்ந்து வருகிற வாலிப காலத்திலே நடக்க வேண்டாததெல்லாம் அவனுக்கு நடந்தது. எந்த சகோதரர்கள் தன்னை வணங்குவார்கள் என்று சொப்பனம் கண்டானோ அதே சகோதரருடைய கையினாலே அவன் விற்கப்பட்டு போகிறான். அந்த சகோதரருடைய கை ஓங்கி நிற்கிறது. யாக்கோபு தளர்ந்தவனாக இருக்கிறான், ஒன்னும் செய்ய முடியல. உண்மையில யோசேப்புடைய அரிக்கட்டு தான் இப்போ மற்ற 11 பேருடைய அரிக்கட்டுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறது. அதுதான் உண்மையான நிலைமை. அன்றைக்கு தொடர்ந்து அவனுடைய கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது சில வருடங்கள், ஆனால் அது முடிவில்லை. அல்லேலூயா. அது அவனுக்கு முடிவாக இருக்கவில்லை. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு நாளிலே அந்த சொப்பனம் அப்படியே எழுத்தின்படி அவன் கண்களுக்கு முன்னதாக நிறைவேறினது. அல்லேலூயா. தரிசனம் பெற்றவனுக்கு, சொப்பனம் பெற்றவனுக்குத்தான் அத்தனை போராட்டங்கள். சொப்பனம் காணாதவனுக்கு ஒரு போராட்டம் இல்லை. ஆனா சொப்பனம் கண்டவன் அவன் தேவ நோக்கத்துக்குள் இருக்கிறவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதைத்தான் அவனுக்கு தரிசனமாக சொப்பனமாக கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால அந்த சொப்பனம் அவனை புடமிடுகிறது, அந்த தரிசனம் அவனை புடமிடுகிறது. அதனால் தான் வாழ்க்கையில வரக்கூடாததெல்லாம் வருகிறது. தீமை மேல தீமை வருகிறது, கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருகிறது, தாங்க முடியவில்லை. ஆனால் மகனே மகளே, உன் மேல் கர்த்தர் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் நீ புடமிடப்படுகிறாயே ஒழிய கர்த்தர் உன்னை சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீ அப்படி சொன்னாய், அது தப்பு. அல்லேலூயா. கர்த்தர் சத்துருவின் இஷ்டத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையை ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தன்னுடைய காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டனுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன் உன்னை கஷ்டத்துக்கு இடம் கொடுக்கிறார், வாழ்க்கையில ஏன் நெருக்கத்திற்கு தேவன் இடம் கொடுக்கிறார்? ஒரே ஒரு காரியம், உனக்கு அவர் தந்த சொப்பனம் நிறைவேறுவதற்காக. அல்லேலூயா. அந்த தரிசனம் உன் வாழ்விலே நிறைவேறுவதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு புடமிட்டு கொண்டிருக்கிறார். புடமிடுதலுக்கு ஒரு முடிவு வரும், அன்றைக்கு உன் வாழ்வின் சொப்பனம் உன் கண்முன்னே நிறைவேறும். அல்லேலூயா. காத்திரு மகனே, பொறுத்திரு மகளே, ஆத்திரப்படாதே. கர்த்தர் எதிலும் ஆத்திரப்பட மாட்டார்.
ஆனால் கர்த்தர் எதிலும் காலதாமதம் செய்யவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் வேளையிலே தன் காரியத்தை சரியாய் நடத்துகிற கர்த்தர். அவர் உனக்காக குறித்ததை உனக்காக இதை செய்யும்படி குறித்து வைத்த வேளையில் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, தம்பி வாழ்க்கையில சொப்பனம் உன் கண் முன்னால் வந்து நிற்கிறது. ஆனால் நீ படிப்பிலே முக்கிய வகுப்பிலே படிப்பிலே தோல்வி அடைந்து நிற்கிறாய். பயப்படாத, சோர்ந்து போகாத, உடைய முயற்சியை விடாதே. கர்த்தர் உனை கொண்டு பெரிய காரியங்களை வருங்காலத்தில் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. படிப்பு தேவை, படிப்பில் வெற்றி பெற வேண்டியது அவசியம். ஆனா படிப்பு மட்டுமே வாழ்க்கை ஆகாது. அல்லேலூயா. படிப்பு மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தாது. உனக்கு தோல்விகள் வந்திருக்கலாம், ஆனால் நீ மறுபடியும் கர்த்தருடைய பாதத்திலே உன்னை தாழ்த்து அவருடைய கிருபை உன்மேல் இறங்கும் பொழுது கர்த்தர் வழிகளை திறப்பார். அல்லேலூயா. ஒன்றுமில்லை என்று தள்ளப்பட்டவர்கள், எனக்கு இனி ஏதுமில்லை என்று தெருவிலே நின்றவர்கள் எல்லாம், யார் யார் கர்த்தருடைய கிருபையை பெற்றார்களோ வாழ்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்பு, அதை மட்டும் நம்பியல்ல வாழ்க்கை. வேலை செய்ய வேண்டும், வேலை வாய்ப்பு பிரகாசமாய் நமக்கு கிடைக்கணும். அதெல்லாம் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள். ஆனால் எதுவும் இல்லாமலும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்கள் சம்பளத்தை கை நிறைய வாங்கி கடைசியில ஒன்றுக்கு ஒன்று கூட வாயில் எட்டாதபடி வாழக்கூடிய பரிதாபத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? சம்பளம் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து விட முடியாது. இருக்கிற சொத்தும் சுகமும் ஒரு மனிதனை உயர்த்தி விட முடியாது. எல்லாம் இருந்தும் அதை கைகரியம் செய்யக்கூடிய விவேகத்தை கர்த்தர் தான் அவனுக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவன் விதைய போடுகிறான், நீர் பாய்ச்சுகிறான், ஆனால் விளைய செய்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. ஒருவன் ஓடுகிறான், ஒருவன் பிரயாசப்படுகிறான், ஆனால் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால ஓடக்கூடாதுன்னு இல்ல, பிரயாசப்படக்கூடாதுன்னு இல்ல, விதைக்க கூடாது, நீர் பாய்ச்ச கூடாதுன்னு சொல்லல. அதெல்லாம் கரெக்டா செய்யணும், ஆனால் விளைச்சல் வாய் காரிய சித்தி கர்த்தரிடத்தில் இருந்து வரும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உனக்கு கர்த்தர் தந்த சொப்பனம் மாயை அல்ல. அல்லேலூயா. நீ சில வேளை நினைத்திருக்கிறாய், நான் ஏதோ ஏமாந்துட்டேன், எவ்வளோ ஒரு படம் போல வந்திருக்கு சொப்பனம், அதை போய் நம்பிக்கிட்டு இருந்துட்டனே. இல்ல, நீ இப்ப சொல்றதுதான் தப்பு. கர்த்தர் உனக்கு தந்ததை கர்த்தர் நிறைவேற்றியே தீரும். அல்லேலூயா. யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டார். அவன் சொப்பனம் கண்ட நாள் மிகவும் அழகான ஒரு நாள். வாழ்க்கையில் இதுவரைக்கும் உடைக்கப்படாத நிலையிலே முற்றிலும் உடைத்து தகர்க்கப்பட்டு தரையிலே கிடந்த ஒரு நாள். அல்லேலூயா. அன்றைக்கு இந்த பரலோகத்தின் தேவன் அமைதியா இருக்கவே இல்லை. அவனை அனுப்பி வைத்த ஈசாக்கு கூட கொஞ்ச நேரம் மனம் வருந்தி இருப்பான், பிறகு தூங்கி இருப்பான். அவனை விட்டு பிரியாத அந்த தாய், அவள் கூட கொஞ்ச நேரம் அழுதிருப்பாள், அப்புறம் அழுகையிலே தூங்கி இருப்பாள். எல்லாரும் தூங்கி விட்டார்கள், இந்த கஷ்டத்தில் இருக்கிற யாக்கோபுமே தூங்கி விட்டான். வழி அருகே படுத்து தூங்கி விட்டான். ஆனால் பரலோகத்தின் தேவன் அவர் அவனுக்காக செயல்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த இரவு அவர் அமைதியா இருக்கவில்லை. அவர் தூதர்களை அனுப்புகிறார், யாக்கோபின் உள்ளத்தை திறக்கிறார், அழகான ஒரு காட்சியை அவனுக்கு காட்டுகிறார். அற்புதமான ஒரு சொப்பனத்தை அந்த இரவு யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகளிலே படிக்கிறோம். அவ்வளவு நேர்த்தியானது, அவ்வளவு நேர்த்தியானது. அதே போலதான் குறித்த நாள் அன்று இரவு அவனுக்கு காட்டப்பட்ட இந்த அர்த்தமுள்ள சொப்பனம் மிக நேர்த்தியானது. அல்லேலூயா. மறுபடியும் நினைத்து பாருங்கள், உன் அங்கலாய்ப்பின் நாளிலே ஆதரவற்று கிடந்த நேரத்திலே என் வாழ்க்கை இனி சூன்யம் என்று நீ முடிவு கட்டின அன்று கர்த்தர் உனக்கு தந்த வார்த்தை. அல்லேலூயா. அன்று கர்த்தர் உனக்கு காட்டின அந்த காட்சி, அது மிக அர்த்தம் உள்ளது, மிக விலை உள்ளது. அல்லேலூயா.
கர்த்தர் மிக நேர்த்தியாய் அந்நாளிலே உன்னோடு பேசினார், உனக்கு காண்பித்தார். சகோதரனே சகோதரியே, அதை சும்மா விட்டு விடவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வாயின் வார்த்தைகளை தரையிலே வீழ ஒட்டுகிறதில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் சோதரமனோ, பரலோகத்தின் தேவன் வாய் திறந்து சொன்னார், அது கீழே விழாது, அது செயல்படும். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் உனக்கு ஒன்றை காட்டினார், அதை அழிக்கவே மாட்டார். ஆமென். அதை மாற்றவே மாட்டார். இன்று அநேகருடைய உள்ளங்களில் ஆவியானவர் பல காலங்களுக்கு முன்பு அவர் உங்களுக்கு காண்பித்ததை திரும்ப துல்லியமாய் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசின அந்த வார்த்தை திரும்ப அன்று தொனித்தது போல் இன்று உன் செவியிலே கர்த்தர் தொனிக்க செய்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி கொள்ளுங்கள், அதை பற்றி கொள்ளுங்கள். கண்ணால் காண்கிற எல்லாம் மாயை, நாம் அனுபவிக்கிறதெல்லாம் நிலை உள்ளது அல்ல. இந்த சூழ்நிலைகள் மாறும், இந்த மாயை அகலும், அந்த சொப்பனத்தின் அர்த்தம் நிறைவேறும். அல்லேலூயா. இன்றைக்கு என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது மகனே? அது மாயை, அது மாயை. ஏன் இப்படியெல்லாம் வந்து இனி இதுல இருந்து ஒரு விடுதலை வழி இருக்கிறதா? உண்டு, கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அதை நிரூபிக்கிறதுக்கு தான், அதை உனக்கு காண்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த நிலையிலே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் இந்த சந்தோஷத்தினால் நீ சீக்கிரம் நிரப்பப்பட போகிறாய். அல்லேலூயா. ஆனால் எத்தனை வசனம் கேட்டாலும், எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் திரும்ப திரும்ப உனக்கு தந்தாலும், நீ மறுபடி சோர்ந்து போகிற உள்ளத்தோடு இருக்கிறாயே, அது சரியல்ல. உன் கர்த்தருக்குள் விசுவாசத்தில் நீ கம்பீரிக்க வேண்டிய ஒரு ஆத்மாவாக்கும். ஆனால் ஊர் கூடி சபை கூடி வரும்பொழுது உனக்கு விசுவாசம், வீட்டில் தனிமையா இருக்கும் பொழுதோ நீ முற்றிலும் தளர்ந்து கிடக்கிறாய். அதுதான் தவறு. விசுவாசம் என்பது ஆள் கூட்டத்திலே வருகிறது அல்ல, சபை கூட்டத்திலே மட்டும் வருகிறது அல்ல. விசுவாசம் என்பது உன் உள்ளத்துக்குள் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உன் தனிமையின் வேளையிலே அந்த விசுவாசம் எழுந்து நிற்க வேண்டும். ஆமே. உன் சொப்பனம் நிறைவேறும், கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். ஆனால் அதை பற்றின விசுவாசத்தை நீ உயர்த்தி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பு ஒருவனையும் குறை சொல்லல, ஒருவனோடும் சண்டைக்கு போகல, யாரை நினைத்தும் அழுது கொண்டிருக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அவன் சொப்பனத்தின் மேல், கர்த்தர் சொப்பனத்தை தந்த கர்த்தர் மேல் அவ்வளவு விசுவாசமாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் அவ்வளவு விசுவாசத்தோடு இருந்தான், யாரை பற்றியும் குறை சொல்லவும் இல்லை, குற்றம் சொல்லவும் இல்லை. ஆமேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, சிறையிருப்புக்குள் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவ பிள்ளைக்கு சிறையிருப்பு நிரந்தரமே கிடையாது. பேதுரு சிறைச்சாலையில போனா நடுகிறவிலே கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டண சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், நடுராத்திரியிலே வெளியே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் கிரியை, அது உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆமே. பயப்படாதே, சோர்ந்து போகாதே. இந்த காலகட்டம், இந்த நெருக்கம் சீக்கிரமாய் மாறி போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. என்ன சொப்பனம் கண்டா? என்ன சொப்பனம் கண்டா? ஸ்தோத்திரம். ஒரு பாம்பா ஒரு யானை துரத்திட்டு வர்றதா, முதல பிடிக்க வர்றதா, முதல வாய பிளந்துட்டு வர்றதா? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கயரா தொங்கி ஏறுறதுக்கு? இல்ல. ஒரு அழகான ஏணியை கண்டா. அல்லேலூயா. ரொம்ப அழகு.
கர்த்தர் கொடுத்த சொப்பனம் ஒரு ஏணி ஏணி உங்க வீட்ல இருக்கா ஏணி எதுக்கு வச்சிருக்கீங்க வீட்ல தெரியாமலே வச்சிருப்பீங்களா ஏணி எதற்கு வச்சிருக்கீங்க சாட்டா சொன்ன மேல ஏறிறதுக்கு சொல்லுங்க மேல ஏறிறதுக்கு இந்த யாக்கோபு காண்டவர் காட்டுறாரு நீ மேல ஏற போகிறாய் அல்லேலூயா அதான் ஏணி ஆண்டவர் காட்டுகிற ஒவ்வொரு அந்த சொப்பனத்தின் ஒவ்வொரு பொருளிலும் அர்த்தம் உண்டு ஒவ்வொரு செயலிலும் அர்த்தம் உண்டு அதான் ஆண்டவர் காட்டுற அழகான அர்த்தமுள்ள சொப்பனம் ஏணியை காட்டுகிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் யாக்கோபு தாயின் வயிற்றிலிருந்து வரும் பொழுதே அவன் அண்ணனுக்கு குதிகால பிடிச்சிட்டு வந்தவன் அப்ப அர்த்தம் என்ன போராடி முன்ன போகணும் போராடி உயரத்துல ஏறணும் இதுதான் அவன் கருவில் இருக்கும் பொழுது அவனுக்குள் இருக்கிற ஒரு விஷயம் அல்லேலூயா சிலருக்கு இந்த குணம் இருக்காது முன்னேறணும் வளரணும் உயரணும் அந்த குணமே இருக்காது எப்படியோ அடிச்சுட்டு போவோம் போற போக்கில் போட்டோம் அப்படி காற்று அடித்து கொண்டு போகிற பதரை போல நாம இருக்க கூடாது நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும் ஒரு திட்டம் இருக்கணும் அதுல முன்னேறணும் அல்லேலூயா எதிர்காற்றுகள் வீசும் பொழுது அப்படியே அபவுட் டர்ன் போட்டு காற்றோட போயிடக்கூடாது எதிர்த்து நிக்கணும் வெள்ளம் வரும்பொழுது எதிர்நீச்சல் போடணும் அமேன் வெள்ளத்தோடு அடிச்சுட்டு போக விட்டுறக்கூடாது அப்போ இதுதான் அந்த முன்னேறுகிற தன்மை அடுத்தது அவன் இருதயம் எல்லாம் அதான் நிறைஞ்சிருக்கு எப்ப பார்த்தாலும் கூழு காய்ச்சிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாள் கூழு காய்ச்சிட்டு இருந்தாலும் சிந்தனை எங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னா நான் எப்படி ஒன்னா நம்பரா மாறுறது எங்க அண்ணன் ஒன்னா நம்பர் ஆயிட்டானு சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அவனுக்கு ஆகி போச்சு ஏன்னா நான் ரெண்டு பேரும் ஒன்னாத்தனம் உருவானோம் கருவில் கடைசியில் வந்தா வெளியே வரும்போது அவன் முன்னால் வந்துட்டான் என்ன செய்ய இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ பார்த்து அண்ணன் வரான் அண்ணனுக்கோ இந்த சிந்தனை ஒன்றும் கிடையாது எந்த மிருகத்தை வேட்டையாடலான்னு யோசிப்பான் அப்புறம் எப்படி நல்லா சாப்பிடலாம் நல்ல ருசியாக எப்படி சாப்பிடலான்னு யோசிப்பான் இதுதான் அவனுக்கு சிந்தனை இன்னைக்கு நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை பற்றி நல்ல சிந்தனையோட முன்ன போகணும் என்கிற ஆர்வங்கள் இருக்கிறதா இல்லைன்னு சொன்னா சும்மா அப்படி ஏதோ உலக சந்தோஷத்தை உலக இன்பங்களை அன்னன்னைக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இவைகளிலே மக்கி மழுங்கி கிடக்கிறோமா யோசித்து பாருங்க வாலிபர்களை சிந்தித்து பாருங்கள் அதனாலதான் ஏசாவை பற்றி பைபிள் சொல்லுது அவன் சீர்கட்டவன் அவனுக்கு ஒரு சீரே இல்லை சிந்தனையிலும் சீரில்லை திட்டத்திலும் சீரில்லை வாழ்க்கையிலும் சீரில்லை சீர்கட்ட அந்த ஏசாவை போல நீங்க ஒருத்தர் இருக்காதீங்கன்னு பைபிள் எச்சரிக்குது வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே உங்க சிந்தனை எந்த சீரில் இருக்கிறது யோசித்து பாருங்க இல்ல ஒரு சீரும் இல்லாம குழப்பத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கா அவன் வந்தான் அவனுக்கு இத பார்த்த உடனே பலபலா இருக்கு மனம் வேற கமகமா வருது ஏ தம்பி கொஞ்சம் கொடுப்பா அப்படிங்கிறான் தம்பி உடனே யோசிக்கவே இல்லை அண்ணே கொடுத்துருவோம் சேஷ்டபுத்திர பாகத்தை எழுதி கொடுத்துரு அப்ப இது ஃபுல்லா தான் யாக்கோபு நிறைஞ்சிருக்கு அவன் சிந்தனையே உயரணும் வாழணும் இதுதான் அவனுக்கு இருக்கு இவன் ஏமாளி கொடுத்துட்டான் ஒரு கப்பு பயட்டம் கூழுக்காக தன் எதிர்கால நன்மையே விட்டு கொடுத்த ஒரு கோமாளியாக மாறிவிட்டான் என்ன சங்கடம் ஒரு நேர இன்பத்துக்காக ஒரு நேர நாக்கின் ருசிக்காக வாழ்க்கையை இழந்து விட்ட வாழ்வின் மேன்மையை அழித்து போட்ட சீர்கட்டவன் தான் அந்த ஏசா அவன் போகட்டும் யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டு ஒரு படி ஏறிட்டான் மேல அல்லேலூயா அவனுடைய ஏணி படி இல்லாம ஏறான் பாருங்க அடுத்தது அப்பாவின் ஆசீர்வாதம் இதோ வாசல் திறந்திருக்கிறது அப்பா ஆசீர்வாதம் அவன் எங்கேயோ சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கான் வேட்டையாடி நல்ல ருசி உள்ள மானா பிடிக்கலாமான்னு சொல்லி ஆனா இவன் பாருங்க தாயின் ஆலோசனையோடு வீட்டுக்குள்ள இருந்தே வந்து அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்ப மேல உயர்ந்துட்டான் அல்லேலூயா அவன் அவனுக்கு வைக்கப்படாத ஒரு காரியம் இது ரெண்டாம் பிள்ளை சேஷ்டபுத்திர பாவனுக்கு கிடையாது ஆனா கடைசியில பார்த்தா இவனுக்கு தான் எல்லாம் அண்ணனுடைய ஆசீர்வாதம் அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெற்று தன் முயற்சி என்கிற சூழ்நிலையில அந்த ஏணியில எவ்வளவு ஏற முடியுமோ ஃபுல்லா ஏறியாச்சு இப்ப அவனுக்கு அந்த நாள் என்ன பெரிய சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷம் நானு எங்க அம்மாவுடைய டெலிவரியில நான் ரெண்டாவது ஆனா மாறிப்போனேன் ஆனா இவ்வளவு சீக்கிரமா நான் வாழ்க்கையில மேல வந்துட்டேன்
எல்லாத்துலயும் ஏணியில ஏறி வந்துட்டேன். அன்னைக்கு தான் ஏணியே உடைஞ்சு விழுந்துருச்சு. அன்னைக்கு தான் ஏணி மொத்தமா உடைஞ்சு விழுந்து ஆளு ரோட்ல படுத்து கிடக்கிறாரு. வீட்டுல படுக்க வாய்ப்பு இல்ல. அன்னை கொன்னு போடுவான்னு பயம். அம்மாவே கைவிட்டாச்சு, அப்பாவே ஆசீர்வதிச்சு அனுப்பி வச்சாச்சு. சங்கடமான சூழ்நிலையில போயிட்டான். இப்ப எல்லாமே போச்சு. அவனுக்கு அவனுடைய முயற்சி போச்சு, நம்பிக்கை போச்சு, இனி அந்த ஆசையும் கூட உடைஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இப்ப சொல்றாரு, ஏணி. அல்லேலூயா. இந்த ஏணியே மறந்த நாளாகும். ஆனா கர்த்தர் சொல்ற, ஒரு ஏணி இருக்கு மகனே. இதுவரைக்கும் நீ உன் முயற்சியினால் இந்த ஏணியில ஏறிக்கிட்டு இருந்த, ஆனா இனி நீ ஏறப்போகிற ஏணி உன் முயற்சியின் ஏணி அல்ல. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த ஏணி வந்து ஃபுல் ஆஃப் ஏஞ்சலிக் ஆக்டிவிட்டிஸ், ஹெவன்லி பீயிங்ஸ் உடைய ஆக்டிவிட்டிஸ் நிறைந்த ஒரு ஏணியாகும். நீ இதுவரைக்கும் ஏறின ஏணி சொந்த முயற்சியில ஏறின ஏணி. ஏறினாய், வாய்க்கல, மொத்தமா போயிருச்சு. ஆனால் என் மகனே, இப்பொழுது நான் உனக்கு வைத்திருக்கிற ஏணி உன் கிரியைகளினால் அல்ல, உனக்காக பரலோகம் செய்ய போகிற கிரியைகளால் நிறைந்திருக்கிற ஒரு ஏணி. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுவரைக்கும் நம்முடைய சொந்த புத்தியிலே, சொந்த முயற்சியிலே பல முயற்சிகள் பண்ணினோம், ஏறினோம், உண்மைதான். ஆனா வாய்க்கல், கை கட்டுன்றது வாய்க்கட்டல்ல. ஆனால் இனிமேல் கர்த்தர் காட்டுகிறார், இந்த ஏணி வித்தியாசமானது மகனே. இவன் சொந்த முயற்சியில ஏறுகிறது அல்ல, உன்னை தூதர்கள் தூக்கி கொண்டு செல்லுவார்கள். அல்லேலூயா. தூதர்களுடைய கிரியைகள் என்றால் பரலோகத்தின் தேவனுடைய கிரியைகள். அது நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கு அருளப்பட போகிறது. அல்லேலூயா. அன்று வரைக்கும் சொந்தம் புத்தியில ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தான். ஆனா இந்த ஏணி சொப்பனத்தை கண்ட பிறகு லாபானுடைய வீட்டுல போய் ஆடு மேய்க்கும் போது ஆண்டவர் சொப்பனத்துல காட்டி கொடுத்தாரு. ஆண்டவர் அந்த ஆடுகளை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால இவனுக்கு வேண்டியதான அந்த கலர் ஆட்டுக்குட்டிகள் பெருகி வளர்ந்தன. அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய கிரியைகள். இனி உன் தொழிலிலே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். ஆமென். இதுவரைக்கும் சொந்த முயற்சி, பல முயற்சி, கடைசியில சந்தோஷம் இல்ல, திருப்தி இல்ல, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல. வயல்ல போய் உழைத்ததுக்கு, தோட்டத்துல போய் உழைத்ததுக்கு ஒரு அளவு இல்ல. கடைசியில பாதிய பூச்சி கொண்டு போச்சு, பாதிய காற்று கொண்டு போச்சு, வெள்ளம் கொண்டு போச்சு, என்ன சங்கடங்கள். ஆனால் மகனே, இனி நான் உனக்கு வைத்திருக்கிற ஏணி நீ சொந்த பலத்தால் ஏறுகிற ஏணி அல்ல, தேவனுடைய கிரியைகள் நிறைந்த ஏணி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உன் வாழ்வு ஏதோ ஒரு முயற்சி தோல்வியடைந்து விட்டது என்பதனாலே முடிவடைந்து போகிறது இல்ல, இனிதான் ஒரு பெரிய ஆரம்பமே இருக்கிறது. அல்லேலூயா. இது தேவதூதர்கள் நிறைந்த ஒரு ஏணி கர்த்தரதை அவனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அடுத்தது, இந்த ஏணி சும்மா ஒரு மாடிக்கு ரெண்டு மாடிக்கு போகிற ஏணி அல்ல. ஸ்தோத்திரம். அன்னைக்கு பாருங்க, நம்ம ஹெட் குவார்டர்ல கடைசி அந்த மேல் தளம் வார்க்கும் போது ஒரு பெரிய ஏணியை கொண்டு வச்சுட்டா. ஆச்சரியமா இருந்து பார்க்க, கீழே இருந்து அங்க வரைக்கும் அந்த ஏணி இருக்கு. அதுல ஏறி போறான் ஒருத்தன் தைரியமா. அதுல அந்த கான்கிரீட் அப்படி ரன்னிங்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த அதோடைய பாஸ்கெட் பாருங்கள். அவ்வளவு ஏணி வச்சிருக்கிறா. ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற ஏணி அஞ்சு மாடியை தொடர ஏணி அல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற ஏணி பரலோகத்தை தொடுகிற ஏணி. அல்லேலூயா. போதாது ஒரு கைத்தட்டு. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஏணி காலத்துல நீ நினைச்சிராத ஏணி. ஆமே. சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. உன் சந்ததிக்கே இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் உன் தலைமுறையில் வரப்போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் உழைத்த உழைப்பு நல்ல உழைப்பு, ஈசாக்கு அதை கொண்டு நடத்தின அனுபவம் நல்ல அனுபவம். ஆனால் மூன்றாவது தலைமுறையில யாக்கோபு பெற்றதுதான் மிக மிக மேன்மையான அனுபவம். அல்லேலூயா. அது உனக்கு கிடைக்கும். இந்த கர்த்தர் சும்மா அல்ல இந்த வார்த்தையை உங்களுக்கு தந்து கொண்டு இருப்பது. அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி.
அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவரால் நிறைவேறும். ஸ்தோத்திரம். ஏணி பரலோகம் வரைக்கும் எட்டுகிற மகா உயரமான ஏணி, மகா உயரமான ஏணி. இந்த உயரத்துல தானா ஏற முடியாது, தேவ தூதர்களின் உதவி இல்லாம ஒருத்தராலும் ஏற முடியாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் அங்க பரலோகத்தின் கிரியைகளை அங்கே காட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்விலே தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி பெரிய காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உன் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி உன் உயர் ஸ்தலத்தில் உன்னை ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? கால்களை மான்களின் கால்களை போல ஆக்குவார். யானை காலை போல ஆக்கி வச்சா ஏற முடியாது. மான்களின் கால்னா சும்மா அப்படி ஃப்ரீயா துள்ளி குதிச்சு மேல போ. அந்த மான்களின் கால்களை போல் ஆக்கி உன்னுடைய உயர்ஸ்தலத்தில் உன்னை ஏற பண்ணுகிறார். ஆமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்ஸ்தலம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். யூ ஹாவ் எ சம்மிட் இன் யுவர் லைஃப். உனக்கு ஒரு பீக் இருக்கிறது, ஒரு சிகரம் இருக்கிறது. உன் சிகரத்தில், உனக்கு தேவன் நியமித்த சிகரத்தில் உன்னை ஏறி வரும்படி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அதனால அடுத்தவன் சிகரத்தை கண் வைக்கண்டாம். அடுத்தவனுடைய சிகரம் உங்களை விட ஒருவேளை கூடினதா இருக்கலாம், குறைஞ்சதா இருக்கலாம். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அது கர்த்தர் ஒவ்வொருவனுக்கு கொடுத்தது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? உன் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உன்னுடைய உயர்ஸ்தலத்தில் உன்னை ஏறும்படி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அது மகிமையானது, அது மேன்மையானது. அதுல திருப்தி அடையணும். அவன் அப்படி இருக்கான்னு சொல்லி அவனோட போட்டிக்கு போக வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரனோட போட்டிக்கு நம்ம போக வேண்டாம். அடுத்தவனுடைய தொழில நம்ம போட்டி போட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற சிகரங்களை பிடியுங்க. அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் ஏணி வச்சு தர்றார். அங்கே பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். அழகா நீங்க ஏறுவீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து, உன் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன். ரெண்டு வசனத்துல ரெண்டு விதமா சொல்லியிருக்கு. உன் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். உன்னை கொண்டு ஒரு மணல் மணல் குன்றின் மேல் நிறுத்த மாட்டார். உன்னை கொண்டு எங்கேயோ அந்தரத்தில் நிறுத்த மாட்டார். நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல உன்னை நிறுத்துவார். அல்லேலூயா. உறுதியாய் நிற்பாய். அதனால அடுத்தவனை நீங்க பாப்பீங்க, உங்களை விட ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு போவான். அவனை பார்க்காதீங்க. போன ஸ்பீட்ல ராக்கெட் திடீர்னு பசிபிக் ஓசன்ல விழுந்துடும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா இல்லையா? ஆமா. அதனால அது விழுதோ மேல போதோ அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். நம்ம அடுத்தவன் காரியத்தை பார்க்க வேண்டிய, அதாவது போட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துற இடம் கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. அல்லேலூயா. நீ கண்மலையின் மேல் வீட்டை கட்டின மனிதன், அவன் மணல் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறான். ஆனாலும் சீக்கிரமா முடிச்சிருவான். நீ கட்டி பிரயாசப்பட்டு கொண்டிருப்பாய், அவன் குடியிருந்து வசதியை அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ கட்டினது நிலைக்கும், அவன் கட்டினது அவனோட முடிஞ்சு அழிந்து போகும். அதான் துன்மார்க்கருக்கு வரும் பங்கு என்று பைபிள் சொல்லுகிறது. சடுதியில் சகாயம் இன்றி அவன் நஷ்டமடைந்து போவான். ஆனா உனக்கும் எனக்கும் அந்த வழி கிடையாது. அதனாலதான் கர்த்தர் சரியான அஸ்திபாரத்துல கொண்டு வர்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி இருக்கிறார். கண்மலையின் மேல மான் எப்படி ஏறும் பார்த்திருக்கீங்களா? அப்படி சும்மா அந்த ஸ்ட்ரைட்டா ஏறார்? அப்படி ஏற முடியாது. மானுக்கு காலுக்கு அதான் விசேஷம். நாலு காலையும் ஒரே இடத்துல வச்சு நின்று வேற யாருக்கும் அப்படி ஈஸியா செய்ய முடியாது. அது பாருங்க, கண்மலையில சின்ன சின்ன இடங்கள் தான் இருக்கும் கால் தடம் பதிக்கிறது சைட்ல. அது ஒரு ஜம்ப் பண்ணி அடுத்த இடத்துல போய் கிரிப்பா நின்றுக்கணும். அங்கிருந்து அடுத்த ஒரு ஜம்ப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகும். அங்க இங்க அங்க இப்படி துள்ளி துள்ளி மேல போயிடும். அல்லேலூயா. அதான் அந்த மான் கால்கள் என்று ஸ்பெஷலா சொல்லி இருக்கிறார். மற்ற காலெல்லாம் தடம் இருந்தால்தான் ஓட முடியும். இதுக்கு தடமே வேண்டாம். இது கர்த்தர் வைத்த தடங்களை புரிந்து கொண்டு அந்த தடங்களின் வழியாய் மேல போயிடும். அல்லேலூயா. மற்றதுகளுக்கு புரிந்து கொள்ள தெரியாது. வாய் பார்த்துக்கிட்டு நிற்கும், எங்க தடம் இருக்கு
எங்க தடம் இருக்கு உனக்கு புரியாது ஆவியை பெற்றவனுக்கு தான் ஆவியானவருடைய வழி தெரியும் அல்லேலூயா அந்த பரிசுத்த ஆவியினுடைய விவேகத்தோடு வழி நடத்துதலோடு வாழ்க்கையில் படிப்படியாய் மேலே ஏறுகிறவன் தான் கன்மலையின் மேல் உயர்த்தப்படுவான் அல்லேலூயா தேவ பிள்ளையே உலகத்தானுடைய உயர்வுக்கும் ஒரு தேவ பிள்ளையுடைய உயர்வுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் இதுதான் இன்றைக்கு உங்களை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தர் உயர்த்துகிறார் அல்லேலூயா பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார் அல்லேலூயா இன்னைக்கு பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் சிறக்கணும் நல்ல வேலை வாய்ப்புகள் வரணும் அரசு அதிகாரத்துல ஆவிக்குரிய பிள்ளைகள் எழும்பி வந்து உட்காரணும் தானியல்கள் யோசேப்புகள் ரூத்துகள் எஸ்தர்கள் எழும்பணும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஆகவே இப்படிப்பட்ட நிறைய உயர்வுகள் அது அதே வேளையில தேவ பிள்ளைகளாகிய நம்மை இந்த உலகத்தில் மட்டும் உயர்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளல உன்னதத்துக்கு நேராய் உயர்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா உலகத்தின் உயர்வு கூட மரணத்தோடு முடிந்து போகும் ஆனால் உன்னதத்தில் உயர்வது நித்திய நித்தியமாக நிலை நிற்கும் ஆமென் அல்லேலூயா அது முக்கியம் அதனாலதான் இப்ப பாருங்க அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது அல்லேலூயா யாக்கோபே நீ இதுவரைக்கும் பூமியின் உயர்வை மட்டும்தான் சிந்தித்து முயற்சி எடுத்திருக்கிறாய் ஆனால் என் மகனே உன் மேல ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு அது உங்க தாத்தா ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் இனி அது ஒன்னிலே கிரியை செய்ய போகிறது அது உன் சந்ததியை பூமியிலே பெரியவனாக்குறது மட்டுமல்ல உன்னதம் வரைக்கும் உயர்த்துகிறது தான் அதனுடைய திட்டம் அல்லேலூயா அதை யாக்கோபு இன்னைக்கு வரைக்கும் புரிந்து கொள்ளல உலகத்துல நல்ல மந்த பெருகணும் நல்ல பால் கறக்கணும் நல்ல ரப்பர் ஷீட்டு ரெடி ஆகிற மாதிரி ஆட்டுக்கு தோல் ரெடி ஆகணும் தோல் ஷீட்டு இதெல்லாம் தான் அவனுக்கு கண்ணோட்டம் இதெல்லாம் வளரணும் பெருகணும் ஆனால் இப்பொழுது யாக்கோபே கண்களை ஏறெடுத்துப்பார் இந்த ஏணி பூமியின் சிகரங்களில் ஏறுகிறதற்கு மட்டுமல்ல வானம் வரை எட்டுகிற ஏணி அல்லேலூயா அந்த ஏணியின் மேலே அதற்கு மேலாக கர்த்த அல்லேலூயா அல்லேலூயா இந்த ஏணியின் நுனி வானத்தின் வானத்தை தொட்டிருக்கிறது அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார் இது வானத்துக்கு ஏறும் ஏணி இது கர்த்தரிடத்திற்கு போகும் ஏணி அல்லேலூயா ஒருக்கா கூட கை தட்டினா நல்லது தானே கெட்டதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் பாருங்கள் அப்போ இந்த ஏணி கர்த்தரிடத்துக்கு கொண்டு போகும் ஏணி இந்த ஏணி வான பரியந்த முன்னே உயர்த்துகிற அழகான ஒரு ஏணி இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நமக்கு நம்முடைய கண்ணோட்டங்கள் அப்படியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது நீங்கள் கொலோசையர் 3-2 வசனங்கள் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அல்லேலூயா ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள் எப்ப மரித்தீர்கள் மரித்தீர்கள் நீங்கள் மரித்தீர்கள் உங்க காது கேட்குமா அதை மரித்தவங்கள்ட்ட பேச முடியுமா நீங்கள் மரித்தீர்கள்னு நம்மளை பத்தி ஆண்டவர் சொல்றாருன்னு அர்த்தம் என்ன நீங்கள் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடன் கூட மரித்தீர்கள் அல்லேலூயா நீங்கள் மரித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அல்லேலூயா நம்ம என்றைக்கு ஞான ஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்கு உள்ளே மறைந்திருக்கிறது அல்லேலூயா பாருங்கள் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு ஒன்றி விட்டது அதாவது ஐக்கியப்பட்டு விட்டோம் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையில நம்ம ஐக்கியப்பட்டுட்டோம் அப்போ கிறிஸ்து நம்மையும் தம்முடன் சேர்த்து பிதாவானவருடைய உயர் அடைக்கலமாகிய அவருக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கிறார் அல்லேலூயா கிறிஸ்துவுடனே கூட
தேவனுக்குள் உன்னுடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவனை தொட வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசு நம்முடைய ஜீவன். அவர் திடீரென்று ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். அன்றைக்கு நாமும் இயேசுவோடு வெளிப்படுவோம். அல்லேலூயா. எனவே இந்த மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். இந்த ஏணி அங்க வரப்போகிற ஏணியா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தின் உயர்வை மாத்திரம் கண் வைத்து ஒரு தேவ பிள்ளை ஓட வேண்டாம். நீங்கள் உன்னதத்தின் உயர்வை கண் வைத்து ஓடுங்கள். உலகத்திலும் கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்வார். எந்த சிகரத்துல கொண்டு நிறுத்தணும்னு நினைச்சாரோ அதை கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. ஆனால் இதுல மட்டும் கவனம் செலுத்தி காலையில இளம்பனிலிருந்து ராத்திரி மட்டும் உலகத்துக்காக மட்டும் ஓடினால் நீங்கள் தேவ பிள்ளை அல்ல. நீங்க உலகத்தின் பிள்ளைகள். உலகத்தின் பிள்ளைகள் உலகத்துக்காக வாழ்வார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக வாழ்வார்கள். அல்லேலூயா. உலகத்தின் பிள்ளைகள் உலகத்தின் சிகரத்தை மாத்திரம் கண் வைத்து வாழ்வார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளோ சியோன் சிகரத்தை கண் வைத்து வாழ்வார்கள். அல்லேலூயா. உங்க கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. உங்க கண்ணோட்டம் ஃபுல்லா பூமி தானா அல்லது பரலோகமா? உங்க கண்ணோட்டம் ஃபுல்லா மனிதன் தானா அல்லது தேவனா? சிந்தியுங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். நம்முடைய மேன்மை உலகத்துல இல்ல. நம்ம எவ்வளவு உயர்ந்தாலும் நமக்கு தெரியும் இதல்ல மேன்மை, இதற்கு மேலாக. அல்லேலூயா. இதற்கு மேலாக ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் இந்த கானான் தேசம் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமான சுதந்திரம் தான். ஆனால் இந்த கானானில் நான் கண்பதிக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் தாமே கட்டி உண்டாக்குகிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் வரப்போகிறது, அதற்கு நான் காத்திருப்பேன் என்றான். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமின் சிந்தை. உலகத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கும் அவன் பேரு எல்லாராலும் சொல்லப்படுது. ஆனா இந்த உயர்வில் அவன் மகிழவில்லை. அவன் பரம எருசலேம் என்கிற ஒரு பட்டணம் வரும், அங்க குடியேறணும் என்று அதற்காக இன்றைக்கும் காத்திருக்கிறான். அல்லேலூயா. இளைப்பாறுதலிலே காத்திருக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது உலகத்தில் உள்ள இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதலாவது நீ அந்த உயர்வை தேடு, அப்பொழுது இந்த உயர்வும் சேர்த்து உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ உன்னதத்தின் உயர்வை தேடு. கர்த்தருடைய வலது பாரிசம் வரைக்கும் நான் போகணும், இயேசுவோட நான் இருக்கணும் என்கிறத தேடு. அதையும் தருவார். அதோடு கூட இந்த உலகத்தில் எந்த சிகரங்களை உனக்கு குறித்து வைத்தாரோ அதையும் தவறாமல் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் மிக முக்கியம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். அப்ப பிரியமானவனே, முதல்ல எது வாழணும் சொல்லுங்க? ஆத்மா வாழணும். ஆத்மா வாழுகிறதுக்கு ஒப்பாக மற்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளின் ரகசியம். நல்லா கவனிங்க. தேவன் உங்கள் ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறார். என்ன, சரீரம் அந்த பூமியில் அழிஞ்சு போகும், ஆத்மாவோ நித்தியம் வரைக்கும் நிற்கக்கூடியது. அப்போ உங்க ஆத்மா வாழ்ந்திருக்கணும். ஆத்மா ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், ஞான ஸ்நானம் பெறணும், வேறுபட்டு பரிசுத்தமா வாழணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் அந்த ஆத்மா வாழ்கிறது. இல்லாவிட்டால் அது செத்ததுக்கு சமம். ரட்சிக்கப்படாத ஆத்மா இருண்ட ஆத்மா, ரட்சிக்கப்படாத ஆத்மா தேவனோடு தொடர்பை இழந்த ஆத்மா, ஞான ஸ்நானம் பெறாத ஆத்மா, தேவனோடு உடன்படிக்கை செய்யாத ஆத்மா, பரிசுத்த ஆவியை பெறாத ஆத்மா, பரலோகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஆத்மா. பைபிள் சொல்லு எந்த நிலைமையில் நம்முடைய ஆத்மா இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய ஆத்மா வாழணுமே. அல்லேலூயா. இந்த சரீரம் வாழணும்னு மூணு வேளை சாப்பாடு, சிலர் நாலு வேளை சாப்பாடு, சிலர்லாம் அஞ்சு வேளை சாப்பாடுன்னு சொல்றாங்க.
அஞ்சு வேளை சாப்பிட்டு வயிறு வளர்த்து சரீரத்தை வளர்த்து என்ன பிரயோஜனம் கடைசியில? அதுக்கும் வயசாகத்தான் செய்யுது, அதுக்கும் ஒரு நாள் மரணம் ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அஞ்சு வேளை சாப்பிட்டதுனால கொஞ்சம் கூட வாழ்நாள் கூடியிருமா? சொல்ல முடியாது. ஆகவே இன்னைக்கு சரீரத்தை வளர்க்க மனுஷன் எடுக்கிற முயற்சி, இன்னைக்கு ஆத்மாவை வாழ வைக்க எத்தனை முயற்சி எடுத்தீர்கள்? அல்லேலூயா. இந்த சபையிலே ஞானஸ்தானத்தை குறித்து எத்தனை முறை உங்களுக்கு போதிக்கப்படுகிறது? ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானித்தீர்களா? இந்த சபையில எத்தனை முறை பரிசுத்த ஆவி பெறுறதுக்கு கூட்டம் நடத்துறோம், வாங்க வாங்க வாங்கன்றோம்? அந்த பரலோகத்தின் முத்திரையை, மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையை பெற உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்ப உங்க ஆத்மா எப்படி வாழ்? நீங்க எதுக்காக வாழ்றீங்க? சரீரத்தை வளர்க்கிறதுக்கும் பூமியில் உள்ள காரியத்தை வளர்க்கிறதுக்கும் தானே? வருத்தம் வரலாம் சிலருக்கு இந்த வார்த்தைகள், அது மனஸ்தாபத்துக்கேற்ற வருத்தமாய் மாறட்டும், நல்ல திருத்தம் வரட்டும். ஆத்மா வாழணும். ஆத்மா வாழ்கிறது போல, வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். ஆமே. விசுவாசியே, நீ என்னைக்கும் பட்டினி கிடந்து சாகுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஆத்மா வாழ வை, அதோட சேர்த்து எல்லாத்திலையும் நீ என்ன செய்யணும்? வாழணும்னு தான். ஆமேன். ஆனா ஒண்ணு, இது வாழ்ற அளவுக்கு தான் அதை வாழ வைப்பார். ஏன் தெரியுமா? இதுக்கு மேல அதை வாழ வச்சா இது நரகத்து போ. ஒரு விசுவாசிக்கு உலக ஆசீர்வாதத்தை ஆத்மீக ஆசீர்வாதத்தை விட அதிகமா கொடுத்தா அந்த விசுவாசிக்கு பேலன்ஸ் தப்பிடும். எந்த விசுவாசினாலும் சரி, எந்த ஊழியக்காரனாலும் சரி, ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம், அந்த தியாகம், அந்த சுய வெறுப்பு, அந்த கட்டுப்பாடுகள், இதெல்லாம் ஆத்மீக ஆசீர்வாதங்கள். இதை மிஞ்சி உலகத்தில் ஆசீர்வாதம் பெருகுனா இது ஒன்னொன்னா அடிபட்டு போயிடும், ஒன்னொன்னா அடிபட்டு போயிடும். சுய வெறுப்பு போயிடும், தியாகம் போயிடும், அர்ப்பணம் போயிடும், பிரதிஷ்ட போயிடும், விசுவாசம் போயிடும், பரிசுத்தம் போயிடும். எதனால? உலக ஆசீர்வாதம் பெருகினதுனால, டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா பெருகினதுனால. சும்மா பெருகினதுனால அல்ல, டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா பெருகினதுனால. இந்த ஆத்மாவின் வளர்ச்சிக்கு தக்க பூமியில உங்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி வந்தாலும் அதுல நிப்பீங்க, நீங்க ஐஸ்வர்யத்துல மயங்கி போமாட்டீங்க. உங்களுக்கு கோடி கோடியா இருந்தாலும் இங்க அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா பிளஸிங்ஸ் இருக்கும் போது நீங்க அது உங்களை ஓவர்டேக் பண்ணாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. இப்ப ஆத்மா பலவீனமா கிடக்கும் போது கர்த்தர் எப்படி உன்னை நம்பி மற்ற ஆசீர்வாதங்களை தர முடியும்? அது உன்னை இந்த ஆத்மாவை விழுங்கிடுமே. ஆகையினால இதை புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க ஆத்மாவை வாழ வைத்தால் கர்த்தர் மற்ற காரியங்களையும் இன்னும் அதிகமாய் தர வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆத்மாவை வாழ வைக்கிறது அல்ல, உன்னதத்தின் மகிமைக்காக என் ஆத்மாவை நான் வாழ வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சரியான சிந்தை. சோ இப்படி பரலோகத்தின் தேவனை எட்டுகிற உயரமான ஏணியை அவனுக்கு காட்டினார். அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் ஆயிருந்தார். யாக்கோபு அப்படியே படுத்து தூக்கத்துல சொப்பனத்துல பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறார், அப்புறம் இறங்கி கொண்டே இருக்கிறார். அப்போ இறங்கினவன் திரும்ப ஏறுறான், ஏறினவன் திரும்ப இறங்குறான். அப்போ இவனுக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு, நான் என் வாழ்க்கையில ஏறினேன், இப்போ இறங்கிட்டேன். ஆனா ஏறின தூதம் இறங்கினான், திரும்பவும் ஏறுகிறான், எனக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. அல்லேலூயா. உடஞ்சி போன உள்ளம், முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப இனி எனக்கு உயர முடியுமா என்பது அவனுக்கு கேள்விக்குறி. இப்ப அவனுக்கு ஒரு பாடம் ஆண்டவர் படிச்சு கொடுக்கிறாரு. தேவ தூதனை ஆனாலும் ஏறுகிறவனும் இறங்குகிறவனுமாக இருக்கிறான். அல்லேலூயா. என் மகனே, நீ இன்னைக்கு ஒரு நாள் ஏறி ஏறி வந்த, ஏறி ஏறி வந்த, அண்ணனுக்கு ஆசீர்வாதம், அப்பாவுக்கு ஆசீர்வாதம்னு படிப்படியா ஏறி வந்த, இப்ப நீ ஒரேடியா இறங்கி கீழே நிக்கிற. ஆனா இது முடிவல்ல, இன்னும் நீ ஏறுவாய். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களில் யாராகிலும் ஏறினீர்கள், இறங்கி விட்டீர்கள்,
இன்றைக்கு தாங்க முடியாத நிலையில தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க, இன்னும் கர்த்தர் ஏற வைப்பார். அல்லேலூயா. ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுவரைக்கும் சொந்த முயற்சி, மாம்ச முயற்சி, இனி தேவ கிரியை. அல்லேலூயா. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம், மனுஷனுடைய திராணி கொஞ்சம் தான், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆதலால் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயர்த்தினால் வானவரியந்தம் உயர்த்துவார். அதனால நீங்க அவர் கைக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ஒரு பெரிய ஒரு அறிமுகம், ஒரு பரம அறிமுகம். ஒரு தேவன் வந்து மனுஷன்ட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஆச்சரியம். இப்போ முதல் விசை யாக்கோபு தேவனை பார்க்கிறான். இதுவரை பார்த்ததில்லை. கேட்டிருக்கிறான் தேவனை பற்றி. ஆபிரகாம் சொன்னதை கேட்டிருக்கிறான், சாராள் சொன்னதை கேட்டிருப்பான், அப்புறம் அப்பா அம்மா சொன்னதை கேட்டிருப்பான். ஆனா இப்ப தேவனை முதல் விசையாய் கண்ணால பார்க்கிறான். ஓ, இது பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வானத்திலே நிற்கிற தேவன், எட்டாத உயரத்தில் நிற்கிற தேவன், பெரிய தேவன். அப்படி நினைச்சு அப்படி பூரித்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவர் சொல்றார், மகனே, நான் உயரத்தில் நிற்கிற தேவன் தான், உன்னதமானவர் தான். ஆனால் உன் தகப்பனுடைய தேவன், உன் தாத்தாவுடைய தேவன். அல்லேலூயா. இப்போ இந்த உயரத்தில் நிற்கிற தேவனுக்கு இவனுக்கு ஒரு இணைப்பு கொடுக்கிறார். அவர் பெரிய எட்டாத உயரத்துல நிக்கிற தேவன் நினைச்ச அடுத்த நிமிஷத்துல, இவர் எங்க அப்பா தேவன் தான், இவர் எங்க தாத்தாவுக்கு தேவன் தான், கிட்ட வந்துட்டாரு, கிட்ட வந்துட்டாரு. அல்லேலூயா. பாத்தீங்களா, தேவனுடைய ஒரு செயலை. அவர் மனுஷ புத்திக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறவர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், தீமையை பார்க்கவிட்டாத சுத்த கண்ணர், மகிமையின் நடுவில் வாசமாயிருக்கிற மகத்துவர். அதே வேளையில, நான் உன்னுடைய பிதா, ஓ அப்பா, நான் ஓம் தேவன் என்று கிட்ட நெருங்கி வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில சமயல கையை தட்டிருப்பாங்க இதுக்குள்ள, சில சமயல கையை தட்டி இருப்பாங்க இதுக்குள்ள. ஐயோ ஐயோ, ஒரு பக்கமா புளி உடச்ச மாதிரி சத்தம் கேக்கு. நல்லா போடுங்க கைத்தாளம், தோத்திரம். அவர் பெரிய தேவன், எட்டாத தேவன், ஆனால் என்னுடைய தேவன். புரியலையா? அந்த சந்தோஷம் வரலையா? ஆமென். அவரை ஒருவரும் கண்ணால பார்த்து ஜீவனோட இருக்க முடியாது, அவ்வளவு மகிமையின் பிரகாசம். ஆனா அவர் இன்னைக்கு யாக்கோபு கிடைக்குது அந்த வெளிப்பாடு. இதுவரைக்கும் ஆபிரகாம் காலத்து காரியத்தை கேட்டிருப்பான், ஈசா காலத்து காரியத்தை கேட்டிருப்பான், தேவன் பேசினார், தேவனுக்கு பலி செலுத்தினார், ஓகே. ஆனா இன்னைக்கு அந்த தேவனை நேரா பார்த்தப்ப முதல்ல அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு, நான் பெரிய தேவன் தான்ப்பா, ஆனா உங்க குடும்பத்துல உள்ள தேவன், உங்க தேவன், உங்க தேவன், உங்க அப்பா ஈசாக்கின் தேவன், தாத்தா ஆபிரகாமின் தேவன். அவனுக்கு ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே அவனுடைய உள்ளத்தின் காயத்துக்கு மருந்து போட்டார். ஆமென். நம் காயங்களை ஆற்றுகிற நம்முடைய கர்த்தர். உடைந்து கிடக்கிற வாழ்க்கை பிறர் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் தேவன் புரிந்து கொள்ளுகிறார். அவசரமா தேடி வந்து அன்னைக்கு அவனுக்கு மருந்து போட்டு கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு ராத்திரியே, நாளைக்கு போட்டா அது வித்தியாசம். நேத்துக்கு இதெல்லாம் வந்தா அவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு. நேத்துக்கு அவன் உயரத்துல பறந்துகிட்டு இருந்த நேரம், அவனுக்கு இது ஒண்ணும் விளங்காது. இன்றைக்கு உடைக்கப்பட்ட நாளிலே பரம வைத்தியர் வந்து அவனுடைய உள்ளத்திற்கு காயம் கட்டி கொண்டு இருக்கின்றார். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் தவறாமல் செய்வார். இந்த தேவன் நல்லவர். ஆமென். சொல்ல, நான் உன்னுடைய தேவன். அடுத்து சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். மகனே, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணேன், யாக்கோபு ஈசாக்குக்கு வாக்கு பண்ணினேன், இப்ப உனக்கும் வாக்கு பண்றேன், இந்த பூமியை உனக்கு தருவேன். எந்த பூமி சொல்லுங்க? நீ படுத்திருக்கிற, நீ விதைத்த பூமியை உனக்கு தருவேன் சொல்லல,
நீ பயங்கரமா பிரயாசப்பட்டியே அத உனக்கு தாரேன் அப்படி சொல்லல நீ ஒண்ணும் முடியாம தளந்து படுத்துட்டியப்பா இந்த பூமியை உனக்கு தருகிறேன் அல்லேலூயா ஆச்சரியமான தேவன் இவர் ஆச்சரியமான தேவன் இவர் நீ பிரயாசப்பட்ட சரி அத நீயே வச்சுக்கப்பா உனக்கு தாரேன் இது அப்படி இல்ல உன்னால நிக்க முடியாது நடக்க முடியாது இருள் சூழ்ந்து விட்டது இனி யாத்திரை போக முடியாது வேற வழி இல்லாம நீ படுத்து கொண்டாய் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சுதந்திரமாய் தருவேன் அல்லேலூயா தேவ பிள்ளைய உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டும் நீங்க எதை முடியாதுன்னு விட்டீங்களோ அதை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் மாற்ற போகிறார் அல்லேலூயா ஒரு காலத்துல பிரயாசப்பட்டிருக்கலாம் இப்ப முடிவெடுத்துட்டீங்க இனி என்னால இதை செய்ய முடியாது ஆனா சில வேளை கர்த்தருடைய நோக்கமே அங்கதான் இருக்கும் அதனாலதான் சாத்தான் மனம் மடிவாக்கி அது இனி என்னால முடியாதுன்னு உள்ள லெவலுக்கு உங்களை கொண்டு வந்துட்டான் ஆனால் கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சுதந்திரமாய் தருவேன் சொன்னார் அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஒரு தம்பி சொன்னான் என படிப்பே ஓடாது அதனால பைபிள் காலேஜுக்கு வந்தேன் ஸ்தோத்திரம் அதான் சொன்னேன் இனி பைபிளை ஒழுங்கா படி ஆமே படிப்பே ஓடாது என்று தளர்ந்து போய் எனக்கு கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பு இருக்கிறதுனாலதான் வந்திருக்கார் அது வேற சும்மா வரல அப்போ உன படிப்பே ஓடல ஆனா பாரு இனி அதே படிப்பை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார் ஆமே உன உலக படிப்பு ஓடல கரெக்ட் ஆனா வேத படிப்பிலே உன்னை உயர்த்த போகிறார் அல்லேலூயா அப்படிதான் ஆண்டவர் செய்வார் தொழில ஒரு பக்கம் நஷ்டம் ஆனா செலவுகளை பாத்தீங்கன்னா அந்த நஷ்டம் வருகிற இடம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் பிளஸிங் அங்கதான் இருக்கு அதை விட்டுறக்கூடாது அதை மாற்றி இன்னொன்று செய்யலாம்னு யோசிக்க கூடாது ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துலதான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சுதான் பிசாஸ் அங்க போராடிக்கிட்டே இருக்கிறான் அதனால அந்த பகுதி சும்மா தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது உங்களால முடியல உங்களால முடியல ஆனால் அதைத்தான் ஜெயமாய் மாற்ற போகிறார் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில வேளை பாத்தீங்கன்னா சில காரியத்துல உங்களுக்கு விசுவாசம் நிக்கவே இல்லை மற்றதெல்லாம் ஓரளவு விசுவாசம் நிக்குது இந்த விஷயத்துல ஏன் எனக்கு விசுவாசம் நிக்கல தள்ளாடுறீங்கல்ல அதுதான் உங்களுடைய உங்களுடைய மெயின் பாயிண்டா இருக்குது அல்லேலூயா அங்கதான் கர்த்தர் வளர்த்துவார் ஆமென் நீங்க புரிந்து கொள்ளணும் இது கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு காரியமா இருக்கிறதுனாலதான் சாத்தான் அதுல போட்டு போராடிக்கிட்டே இருக்கிறான் மோசேயை ஆண்டவர் பிறப்பிக்கிறாரு சாத்தான் கொல்லுகிறதுக்கு ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொல்றதுக்கு சட்டம் போடுறான் இயேசு பிறக்கும் பொழுதும் ஏரோது என்ன செய்கிறான் சட்டம் போடுறான் அப்ப ஏன் எத்தனையோ பிள்ளைகள் பிறந்த காலத்துல வராத சட்டம் மோசே பிறந்த நாள்ல மட்டும் ஏன் வந்துச்சு இயேசு பிறந்த பொழுது மட்டும் ஏன் வந்துச்சுன்னா அவர்கள் முக்கியமானவர்கள் அல்லேலூயா அங்க தேவனுடைய நோக்கம் இருக்கிறதை சாத்தான் புரிந்து கொள்ளுகிறான் புரிந்து கொள்றதுனால மொத்தமா அழிக்க திட்டமிடுகிறான் இதுதான் உங்க வாழ்க்கையிலையும் எதை கர்த்தர் உனக்கு பாசிட்டிவா பிளஸ் பாயிண்டா வச்சிருக்கிறாரோ அதைத்தான் சாத்தான் திரும்ப திரும்ப அட்டாக் பண்றான் அப்ப நம்ம விட்டு கொடுக்க கூடாது கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சுதந்திரமாய் தருவார் அல்லேலூயா என்னால பரிசுத்தமா வாழ முடியல என்று தடுமாறுகிற சகோதரா சகோதரி உன்னை தான் கர்த்தர் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா ஆகவே நீ கர்த்தருடைய பாதத்திலே உன்னை தாழ்த்து உன்னை கர்த்தர் பாதத்திலே வெறுமையாக்கு கர்த்தர் உன்னை பரிசுத்தவானாய் கட்டி எழுப்புவார் அல்லேலூயா சில பாவத்தின் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம் யாருக்கு அதிக போராட்டம் பரிசுத்தமாகிறவர்களுக்கு தான் அதிக போராட்டம் புரியுதா உங்களுக்கு பரிசுத்தமாகிறவர்களுக்கு தான் பாவத்தின் போராட்டம் சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்கோம் பயந்துடக்கூடாது இனி பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு தப்பான முடிவு எடுக்க கூடாது ஆண்டவர் பாதத்துல விழணும் படுத்திருக்கிற பூமியை உனக்கு சுதந்திரமாய் தருவார் அல்லேலூயா கர்த்தர் பாதத்திலே படுத்து விடுங்க கர்த்தர் பாதத்திலே விழுந்து விடுங்க கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார் ஆமென் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அல்லேலூயா சந்ததி
பூமியின் தூளை போல இருக்கும் என்று ஒரு பெரிய பெருக்கத்தை வாக்கு பண்ணுகிறார். மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனா வாக்கு பண்றார். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை, வாக்குத்தத்த பிள்ளை. அந்த ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள், அதுல ஒருத்தன் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு 12+1 13 பிள்ளைகள். இவங்கிட்ட இருந்துதான் இந்த பெருக்கம் ஆரம்பித்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்கள், ஆபிரகாம் 1, ஈசாக்கு 2, அப்புறம் பார்த்தா இது 4 வந்திருக்கலாம். அந்த இதுல ப்ரொபோஷன்ல இது 12+1. அல்லேலூயா, பெருக்கம். பெருக்கம், பெருக்கத்தை பத்தி இவனுக்கு ஆண்டவர் சொல்லும் போது இவன் ஒரே ஆள் தான். கல்யாணம் ஆகல், இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகுமானும் தெரியாது. கல்யாணம் பார்த்து வைக்க வேண்டிய அப்பா அம்மாவை விட்டு விலகி வாரான். வீட்டையே விட்டு வந்தாச்சு. அப்பாவுக்கு உதவி இல்லை, அம்மாவுக்கு உதவி இல்லை. நீ யார், எனக்கு என்ன செய்வார்கள்? ஒரு ஆதரவு இல்லாத அனாதை போல. ஆனால் கர்த்தர் சொல்றார், ஒரு சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், எண்ண முடியாததாக இருக்கும். அல்லேலூயா. அப்படியே செய்தார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது இந்த இஸ்ரவேலின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி தான். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சந்ததி 4 திசையிலும் என்ன செய்யும்? பரம்பு, ஸ்ப்ரெட்டிங், பரம்புதல், மல்டிப்ளிகேஷன். அடுத்தது என்னது? ஸ்ப்ரெட்டிங் என்கிறார். இதெல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதம். டைம் இல்ல சொல்றது, ஒரு வார்த்தையில சொல்றேன். மல்டிப்ளிகேஷன் சொன்னா, இப்போ நம்ம கையில இவ்வளவு ரூபா இருக்கு, அடுத்தது இதை இதை செய்து இப்படி ஆக்கணும். இதெல்லாம் நம்முடைய கணக்கு கூட்டல், கணக்கு கூட்டல். அப்படி அறிவுல மக்கள் கணக்கு கூட்டி கூட்டி போவாங்க. பணத்துல மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் அப்படிதான், கணக்கு கூட்டி கூட்டி போறோம். ஆனா கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது இந்த கணக்குக்குள்ள நிக்காது. அது பயங்கரமான பெருக்கத்துக்குள்ள போயிட்டே இருக்கும். மல்டிபிளிகேஷன், அல்லேலூயா. பயங்கர ப்ரொபோஷன்ல அது போயிட்டு இருக்கும். அதாக ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே மாதிரி ஸ்ப்ரெட்டிங், பரவுதல். இந்த பரவுதல் வேண்டும். ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வந்துருச்சுன்னா அங்கிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு பாயும்னு பைபிள் சொல்லுது. அப்ப இந்த ஜீவநதி புறப்பட்டு பாயிறதுக்கு ஏரியா பரவணும். பரவி போகிற ஆறுகளை போல பரவி போனா தான் எல்லா இடமும் பயன்பட முடியும். ஒவ்வொரு தனி மனுஷன் பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகிட்ட கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இதுதான், நீ இருக்கிற இடத்திலிருந்து வெகு தூரம் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவநதிகள் பாய்ந்து ஓடணும். உன்னுடைய ஜபம் உலகம் முழுவதுக்கும் பிரயோஜனத்தை தரணும். உன்னுடைய ஆலோசனைகள் உன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு பிரயோஜனப்படணும். இதாண்டவர் விரும்புகிறார். உன் தேவ பக்தி உள்ள நடக்கை, உன்னுடைய நர்சாட்சி, அநேக கண்கள் பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். பரம்புவாய். அல்லேலூயா. ஸ்ப்ரெட். அடுத்தது, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுக்கு சொன்ன, யூ வில் பி எ பிளஸிங், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையினுடைய விளக்கம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமுக்கு சொன்னதனுடைய விளக்கம் பேரனுக்கு சொல்லுகிறாரு. எப்பா, உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளே பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது உன்ன வச்சுதான் வரும். உனக்குள்ளதான் ஆசீர்வாதம், உனக்குள்ளதான். யூ வில் பி எ பிளஸிங், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளே எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நல்ல, நம்முடைய ஜபம் முக்கியமானது, நம்முடைய நற்கிரியைகள் முக்கியமானவைகள், நம்முடைய நற்சாட்சி முக்கியமானது. நான் முக்கியமானவன் என்பதை உணர்ந்து நீங்கள் ஜீவியுங்கள். கடைசியாக 15 நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் உன்னோடே இருப்பேன், அது ஒரு பெரிய பிளஸிங். நான் உன்னோடே இருப்பேன். எத்தனை பேர் கூட இருந்தாலும், இயேசு கூட இராவிட்டால் என்ன பிரயோஜனம்? யாருமே கூட இல்லாவிட்டாலும் இயேசு மட்டும் கூட இருந்தால் எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா.
ஒரு சேனையை எதிர்த்து வரட்டும், இயேசு என்னோடு இருந்தால் எனக்கு பயம் இல்லை. ஆமென். உலகமே எதிர்த்து வந்தாலும் இயேசு என்னோடு இருந்தால் எனக்கு ஒரு பயமும் இல்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அடிமையாக, கைதியாக, வீண்பழி சாட்டப்பட்டவனாக, பரிதாபத்துக்குரியவனாக அவன் காணப்படும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் போத்திபார் வீட்டுல போனாலும் காரிய சித்தி, இவனால் செழிப்பு, இவனால் ஆசீர்வாதம். ஜெயில போனா அங்க நாலு பேருக்கு இவன் பிரயோஜனப்படுறான். பார்வனுக்கு முன்னால கொண்டு நிறுத்தினால் முழு எகிப்துக்குமே பிரயோஜனப்பட தொடங்கினான். ஆமேன். ஏனென்றால் கர்த்தர் அவனோடே இருந்தார், கர்த்தர் அவனோடே இருந்தார். நீ படிக்கும்படி ஒரு பள்ளிக்கூடத்துல போனாலும், வேலை பார்க்கும்படி ஒரு வேலை ஸ்தலத்தில் போனாலும், ஒரு குடும்பத்தில் மருமகளாக நீ வந்திருந்தாலும், அல்லது எந்த சூழ்நிலை, சபையில் ஒரு விசுவாசியாக சேர்க்கப்பட்டிருந்தால், ஒரு விலையிலே வேலைக்காக போய் அந்த தோட்டத்திலே கால் மிதித்தாலும், உன்னோடு கர்த்தர் இருந்தால் உன் மூலம் அவைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீ காரிய சித்தி உள்ளவனாய் இருப்பாய். நீ கை வைக்கிறது ஆசீர்வதிக்கப்படும், நீ கால் மிதிக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். என்ன, நான் போகிற இடத்துல கர்த்தர் என்னோடு வருகிறார். அல்லேலூயா. நான் கால் மிதிக்கிற இடத்துல என் கர்த்தருடைய கால்கள் படுகிறது. ஆமென். ஒரு வீட்டுல போய் கால் மிதிச்சா அந்த வீட்டுல ஆசீர்வாதம். அதுதான் காரிய சித்தி. கர்த்தர் நம்மோடு இருப்பது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. ஆமென். மகனே, நீ எங்க போறன்னே உனக்கு தெரியாது. மாமா வீட்டுக்கு போகணும்னு அப்பா சொன்னார். ஆனா நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் பாதுகாப்பேன். ஒரு துஷ்ட மிருகம் உன்னை தீண்டாது, ஒரு ஆபத்து உனக்கு வராது, ஒரு இயற்கை பேரிடர் உன்னை அழிக்காது, எந்த துன்மார்க்கன் உன்மேல் கை வைக்க மாட்டான். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரிய பெரிய பயணங்கள், வான்வழி பயணங்கள், தரைவழி பயணங்கள், அண்டர் கிரவுண்ட்ல பயணங்கள், இப்ப இன்டர் லூப்னு ஒண்ணு வருது. பூமிக்கு அடியில ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஸ்பீட்ல யாத்திரை பண்ணி போகக்கூடிய அடுத்த டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. பாருங்கள், எங்க போனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நீ போகிற இடமெல்லாம் காப்பார். அல்லேலூயா. தைரியமா ஏறி போறோம். சொல்லுவாங்க, கரணம் தப்பினா மரணம் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இருக்கு பலதும். என்ன ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்கள், எந்த பயணத்திலும் கர்த்தர் கூட இருந்து காப்பார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தைகள் எல்லாம் அப்படியே உள்ள எடுத்துக்கங்க, சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆக்கிக்கிடுங்க, சீரணித்து கொள்ளுங்க, அது கிரிய செய்யும். அல்லேலூயா. இப்போ இதுவரைக்கும் அம்மாவை தான் மலை போல நம்பி இருந்தான். அம்மா பிள்ளையா யாக்கோ. எத்தனை அம்மா பிள்ளைகள் இருக்கிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய அம்மா பிள்ளைகள் உண்டு. அப்பாவுக்கு எல்லாம் மதிப்பு தான், இருந்தாலும் பிள்ளை யாருக்கு பிள்ளையா, அம்மாவோட தான் ஒட்டிட்டு இருக்கு அம்மா பிள்ளைகள். இவன் ஒரு அம்மா பிள்ளை, அவன் ஏசா அப்பா பிள்ளை, பயங்கரமா அப்பாட்ட தான் ஒட்டி நடப்பான். இவன் என்னன்னா அம்மாவை விட்டு விலகவே மாட்டான். இன்னைக்குதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவை விட்டு தனியா வந்து ஒரு இடத்துல இருக்கிறான். இவனுக்கு அதெல்லாம் பெரிய உடைவு. ஏன்னா அவங்க அம்மா சொன்னதை அவன் அப்படி செய்வான். அம்மா காலையில சொன்னாங்க, தம்பி அப்பா இப்படி சொல்றத நான் கேட்டேன், நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அவன் சொல்றான், அம்மா ஐயோ இது ஆபத்தா முடிஞ்சிடும் அம்மா, வேண்டாம். அம்மா சொல்லு, டேய் போடா, நீ தைரியமா போ. அம்மா அப்பாவுக்கு கண்ணு தான் தெரியாது, உணர்வு எல்லாம் நல்லா இருக்கு. கைய தடவுனாருன்னா கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா எனக்கு முழுக்க கை, அண்ணனுக்கு முடிமுடியா இருக்கக்கூடிய கை, கண்டுபிடிச்சிருவார், பிரச்சனை ஆயிரும். அம்மா ஒண்ணு சொல்லட்டே, அதுக்கு ஒரு வழி இருக்குடா. நான் ஆடை நம்ம ரெடி பண்ணுவோம்ல, ஆட்டுக்கு தோல்ல நான் இதெல்லாம் உனக்கு ரெடி பண்ணி தாரேன், நீ போ. நான் இருக்கிறேன் நீ போ. அதுலதான் இவன் போன. இப்ப அம்மா எங்க இருக்கிறாங்க, வீட்டுல இருக்காங்க, பையன் காட்டுல கிடக்கான். இதாங்க மனுஷன் தரக்கூடிய தைரியம். மனுஷ வார்த்தையை நம்பி கால் வச்சுகளோ. அம்மாவை அவ்வளவு நம்பி, அம்மா சொன்னாங்கன்னு தான் இவன் போனான். இப்போ அண்ணன் கொதித்து எழும்பினோம்னா அதே அம்மா வந்து சொல்றாங்க, தம்பி மாமா வீட்டு ஓடி போயிடுறா. மாமா வீட்டுக்கு காலையில சொன்ன வாய் இப்ப என்ன சொல்லுது?
ஏம்மா நீங்க இருக்கீங்கல்ல பாத்து விட மாட்டீங்களா அவனும் உங்க பையன் தானே போடா ஒழுங்கா இருடான்னு சொல்ல வேண்டியதானே சொல்ல முடியாது அம்மா அம்மா கைவிட்டாச்சு ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றார் நான் உன்னோடு இருப்பேன் ஹல்லேலூயா மகனே இதுவரைக்கும் உங்க அம்மா உன்னோட இருந்தாங்க உங்க அம்மாவை தான் நீ மலை போல நம்பிக்கிட்டு இருந்த ஆனா நீ இப்ப வெளியூர் போற முதல் முறை ஹாஸ்டல்ல நிக்க போற நீ வெளியே படிப்புக்காய் போகிறாய் வெளிநாட்டுக்கு வேலைக்கா போற அம்மா இனி கூட இருக்க மாட்டாக அப்பா இனி கூட இருக்க மாட்டாக ஆனால் நான் உன்னோடு இருப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் உன்னோடு இருப்பார் அதான் விஷயம் அடுத்தது இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்போன மகனே யாக்கோபு நீ இனி காலமெல்லாம் ஓடி போனோன்னு நான் வைக்கல ஒரு 20 வருஷம் 20 வருஷம் அவர் அங்க சொல்லல 20 வருஷம் அங்க போயிட்டு திரும்ப இங்கதான் வரணும் இங்க வரணும் ஏன்னா இது உன்னுடைய சுதந்திர பாகம் அப்பாவுடைய ஆசீர்வாதம் உனக்கு தான் அண்ணனுடைய சேஷபுத்திர பாகம் உனக்கு தான் அதெல்லாம் இங்கதான் இருக்கு அதனால நீ என்னைக்கும் 16 ஆம் ஆண்டில் வாழ்வதற்குரியவன் அல்ல ஒரு 20 இயர்ஸ் உனக்கு அதுக்கு பிறகு யூ வில் கம் பேக் ஹியர் அண்ட் யூ ஹேவ் எ பிளஸ்டு ரிட்டையர்ட் லைஃப் ஹல்லேலூயா அப்படின்னு சொன்ன திரும்பி வருவாய் திரும்பி வருவாய் ஹல்லேலூயா சில வேளை சில இடத்திற்கு உழைப்பு நிமித்தம் படிப்பு நிமித்தம் சோதனை நிமித்தம் உபத்திரவத்து நிமித்தம் பலவித நெருக்கங்கள் நிமித்தம் கொஞ்சம் அகன்று போக வேண்டியது இருக்கலாம் உனக்கு நியமித்ததை விட்டு நீ வெளியே நிக்க வேண்டியது இருக்கலாம் ஆனாலும் அது முடிவாகாது மகனே நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் அல்லேலூயா ஆனா இப்ப நீ இதுல இருந்து ஃபைட் பண்ணாத நீ இப்ப கொஞ்சம் விலகி போ அண்ணனுக்கு பயந்து போன்னு கர்த்தர் சொல்ல மாட்டாரு உன்னை உருவாக்குறதே நான் அங்க வச்சுதான் உருவாக்க போறேன் ஆமா இப்ப ஒத்தக்கட்டையா இருக்கிற உன்னை அங்க கொண்டு போய் தான் உன்னை குடும்பம் ஆக்க போறேன் உன பிள்ளைகளை ஒரு பட்டாளம் போல உன பிள்ளைகளை தரப்போறேன் உன ஆடு மாடுகளை பயங்கரமா பெருக பண்ண போறேன் எல்லாம் சேர்த்து போற இங்க வருவா இங்க வருவா அதுதான் ஆண்டவுடைய திட்டம் அல்லேலூயா அதனால சில இடத்துல விட்டு கொடுன்னா நீங்க விட்டு கொடுக்கணும் இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் பிடிச்சுதான் இருப்பேன் சொன்னா சரி வராது ஏன்னா கர்த்தர் உன்னை உருவாக்குவதற்கு வெளியே கொண்டு போகிறார் நீங்க பாருங்க இந்த யாக்கோபு என்கிற ஒத்தை மனிதனை குடும்பமாக்குவதற்கு ஆண்டவர் 16 ஆம்ல கொண்டு 20 வருஷம் வச்சார் அதுக்கு பிறகு யாக்கோபுடைய வயதான நாட்களிலே இந்த ஒரு குடும்பத்தை ஒரு இஸ்ரவேல் தேசமாக மாற்றுவதற்கு பழையபடி எகிப்து என்கிற இடத்துக்குள்ள கொண்டு வச்சார் அப்ப இந்த சொந்த இடத்துல வச்சு உருவாக்கல இந்த இஸ்ரவேல் சரித்திரத்தை நாம் படிக்கும் போது இவங்களை வெளியே கொண்டு போய் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு உருவாக்கி வளர்த்து திரும்ப கொண்டு வர திரும்ப கொண்டு வந்து குடியேற்றி சுதந்திரத்தை அனுபவிக்க வைக்கிறார் இதே மாதிரி சிலருக்கு இருக்கும் ஆகையினாலே நீ கர்த்தர் நடத்தும் பொழுது நான் சொந்த ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு சொந்த தீர்மானம் எடுக்க வேண்டாம் சில வேளை வெளியே கொண்டு போய் தான் கர்த்தர் வளர்த்துவார் படிப்புல வளர்த்துறது வேலை வாய்ப்புல வளர்த்துறது பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு வெளிநாட்டுல குறித்து வச்சிருக்கலாம் வெளி ஊர்ல குறித்து வச்சிருக்கலாம் எது கர்த்தருக்கு சித்தமோ அதுக்கு ஒப்பு கொடுத்து இருக்கணுமே தவிர நாம் பிடிச்சதுதான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது வளர்ச்சியை தடுக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சிலரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போதும் இப்படிதான் ஊழியத்துக்கு அழைச்சாச்சா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க இல்ல என் சபைக்குள்ளதான் நான் இருப்பேன் என் சபைக்குள்ளதான் இருப்பேன் அப்படி இல்லை உங்களை அடுத்த சபையை நடத்துறதுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்த போறார் கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து நடத்துறதுக்கு உன்ன மேல் திட்டம் வச்சிருக்கிறார் என்னைக்கு என் சபைக்குள்ளதான் இருப்பேன்னு சொன்னா எப்படி புறப்பட்டு போ என்று சொன்னால் நீ புறப்பட்டு போ கர்த்தர் திரும்ப கொண்டு வர வேண்டிய நாள்ல திரும்ப கொண்டு வருவார் அல்லேலூயா அல்லேலூயா உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அல்லேலூயா மகனே யாக்கோபு காலையில தான் உங்க அம்மா சொன்னாங்க வந்துட்ட நான் பாத்துக்கிறேன் சாயங்காலமே உன்னை கைவிட்டுச்சேன் ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் அல்லேலூயா இயேசு ஒருபொழுதும் கைவிட மாட்டார் ஆமென் அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார் நீ மலை மேல் ஏறலாம் பள்ளத்தாக்கில் இறங்கலாம் கரடுமுரடான பாதையில் போகலாம் நல்ல பாதையில் போகலாம் எல்லாம் மாறி மாறி வரலாம் ஆனா ஒன்று நிச்சயம் கர்த்தர் உன்னை கரம் பிடித்து இருக்கிறார் ஆமே அவர் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் 1 யோவான் 2:25 இருக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே
சொல்லுங்க. அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவு நம்மை கரம் பிடித்தவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிற வரை இயேசு உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். ஆமென். உலகம் போராடுது, மாம்சம் போராடுது, பாவம் போராடுது, பிசாசு போராடுகிறார். பெரிய யுத்த களம் தான். ஆனால் கர்த்தர் கைப்பிடித்திருக்கிறார். ஆமென். கைவிடவே மாட்டார். வலுவாதபடி நம்மை காக்கவும் பிதாவின் சமூகத்தில் மாசற்றவர்களாய் கொண்டு நிறுத்தவும் வல்லவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். திடன் கொள்ளுங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் பாதையில தைரியத்தோடு முன்ன போங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதிருங்கள், பின்னோக்கி பாராதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி எல்லாரும் கேட்ட வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்துல, ஆமாண்டவரே எனக்கு இதை செய்ய போறதுக்கா ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். பாடும் பொழுது சிந்தித்து, இயேசு என்னை கைவிட மாட்டார், கைவிடாதவர் இனிமேலும் கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட, என்னை பற்றி நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே, இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் பார்த்து பேசுங்க. ஆண்டவரே எனக்கு தந்த சொப்பனத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கர்த்தரோடு பேசுங்க. எந்த சொப்பனத்தை ஆண்டவர் இந்த பிரசங்கத்தின் வேளையில உங்களுக்கு நினைப்பூட்டினார், எந்த தரிசனத்தை நினைப்பூட்டினார், எந்த தேவனுடைய வார்த்தையை திரும்ப நினைப்பூட்டினார், அதை சொல்லுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே யாக்கோபுக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றினது போல எனக்கும் நிறைவேற்றுவீர். நான் இடையில அவிசுவாசப்பட்டுட்டேன், சில வேளை அதுக்கு மாறான காரியங்களை நானே பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ஆனால் இன்றைக்கு விசுவாசத்தோடு உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க. ஆண்டவரே இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த சொப்பனத்துக்கு நேர் எதிர்மாறாதான் இருக்கு. ஆனா அந்த யோசேப்பு வாழ்க்கையில நீங்க செய்த ஆச்சரியங்களை நாங்க நினைக்கிறோம். தலைகீழா வாழ்க்கை போயிட்டு இருந்தது, ஆனா ஒரு நாள் தடுத்து நிறுத்தினீர். ஒரே நாள், ஒரே நாள் எதிர்பாராதபடி பார்வோனுக்கு முன்னால கொண்டு உயர்த்தி நிறுத்தினார். அன்னையிலிருந்து சொப்பனம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அந்த நாள் எனக்கு சீக்கிரமாய் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. அந்த நாள் எனக்கு சீக்கிரமாய் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னை நீர் கைவிடவே மாட்டேன். நான் சோர்ந்து படுத்த சில இடங்கள் இருக்கிறது, ஆனால் அதுதான் என்னுடைய பலம் என்று இன்னைக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இனி விட மாட்டேன், அதுக்காக நான் போராடுவேன், போராடுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு வச்சதை நான் இழக்க மாட்டேன். எனக்கு ஒரே பலவீனம், வேற ஒருத்தருக்கும் இல்லாத பலவீனம் எனக்கு. அப்படின்னா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற. உன் ஜபத்துக்கு பெரிய பிரயோஜனம் இருக்கு, உன் ஊழியத்துக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கு. அதனாலதான் ஓயாத பலவீன. நெகட்டிவா நினைக்க ஆரம்பிச்சா கட்டப்பட்டு போவீர்கள். நீங்க பாசிட்டிவா நல்ல விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகள் அடிப்படையில், சும்மா ஏதோ மாயையின் அடிப்படையில விசுவாசிக்க சொல்லல, கர்த்தருடைய பைபிள் வார்த்தையின் அடிப்படையில விசுவாசி. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க.
எழும்புங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு படுத்த யாக்கோபு சொப்பனத்தின் பலத்தோடு எழும்பினா. அடுத்த 20 வருஷம் பல பாடுகள் நடுவிலே வளர்ந்தான். திரும்ப இதே இடத்திற்கு ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? உண்மையா ஜெபித்தீங்களா? இப்ப எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகள் பேசி ஒரு 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும், ஆவியில கிரியை செய்யட்டும், நம்ம சிந்தனைக்குள்ளே கிரியை செய்யட்டும். நல்லா பிள்ளைகள் எல்லாம் வாயை தர நல்லா 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 அந்நிய பாஷை பேசு. ஆமீன், பாஷை பேசு. ஆமீன், அந்நிய பாஷைகளையே பேசுங்க. ஆவியை பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியானவர் தந்த வார்த்தையின் கிரியை நமக்குள் செய்கிற நேரம், நாம் அறிக்கை பண்ணின விசுவாசத்தின்படி கிரியை செய்கிற நேரம். Praise God, praise God. Glory, glory, glory. Amen. பரலோகபிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். யாக்கோபு கண்ட சொப்பனம் எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பலனாக இன்றைக்கு விளங்கினதற்காக ஸ்தோத்திரம். வேதவசனமாய் அதை எழுதி தந்தீர். இன்றைக்கு எங்கள் நாங்கள் அதை தியானிக்கும்படி செய்தீர். அதன் ஒவ்வொரு அம்சங்களும் எங்களை திடப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. கர்த்தாவே, இந்த சபையிலிருந்து எழும்பி போகும்போது அதை ஒருவரும் விட்டுவிட்டு போய்விடாதபடி எல்லா உள்ளங்களும் நல்ல உள்ளங்களாக, அந்த வசனமாகிய விதைகள் உள்ளங்களிலே நிலைத்து முளைத்து எழும்பி 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரையும் ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். தேவன் நினைத்ததை எங்களுக்குள் செய்யும், எங்களை கொண்டு செய்யும். எங்களை மேன்மையாய் நடத்தி இயேசுவின் வருகையிலே மகிமையாயுமோடு சேர்க்கப்பட உதவி செய்யும், ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்கள் உபவாச ஜப நாட்களை ஆசீர்வாதமாக்கும். எல்லா குடும்பங்களுக்கும், எல்லாருடைய கையின் கிரியைகளுக்கும், எல்லாருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும், ஊழியத்துக்கும் இது பெரிய ஆசீர்வாதமான நாட்களாய் மாறட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனமாகி மையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனமாகி மையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென்.